என்ன டாபிக் பார்க்க போறோம்னா angle of deviation produced by the prism. So prism என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய angle of deviation என்ன அப்படிங்கறது பார்க்க போறோம். ஓகேவா? So இப்ப prism வந்து நம்ம எடுத்துக்கலாம். So prism நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். So இது வந்து என்ன அப்படினா வந்து ஒரு ஈக்குவிலேட்டரல் வந்து ட்ரையாங்கிள். So அப்ப எல்லா சைட்ஸ்மே வந்து எப்படி இருக்கணும் அப்படினா ஈக்குவலா வந்து இருக்கணும். ஓகேவா? So okay. So இப்ப இந்த இடத்துல வந்து லைட் வந்து என்ன ஆகும் அப்படினா, so அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நேம் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இது ஏ, இது பி, இது சி. ஸோ இந்த இடத்துல இந்த பேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து எனது ரஃப் சர்ஃபேஸ். இந்த ஏபியும் ஏசியும் வந்து என்ன அப்படின்னா பாலிஷ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த லைட் ரே, சரியா? ஸோ பி கியூ அப்படிங்கிற லைட் ரே. ஓகேவா? ஸோ லைட் ரே. ஓகேவா? ஸோ இது பி, இது வந்து என்ன அப்படின்னா வந்து கியூ. ஓகேவா? ஸோ கியூ. ஸோ இப்போ லைட் ரே இப்படி இன்சிடென்ட் ஆகும்போது இது எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னா வந்து இப்படி வந்து ட்ராவல் ஆகும். ஓகேவா? ஸோ லைட் ரே வந்து இப்படி வந்து என்ன ஆகும், ட்ராவல் வந்து ஆகும். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்சிடென்ட் ரே. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்ட் ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது பி, இது கியூ, இந்த பாயிண்ட் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எஸ். ஸோ இந்த இடத்துல பி கியூ வந்து என்ன அப்படின்னா இன்சிடென்ட் ரே, இந்த ஆர் எஸ் அப்படிங்கிறது வந்து என்னது எமர்ஜென்ட் ரே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நார்மல் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி வந்து ஒரு நார்மல் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மல் வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு நார்மலும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா என். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரே வந்து இப்படி ரீஃப்ராக்ட் ஆகாம என்ன இருக்கலாம் அப்படின்னா இப்படி வந்து என்ன இருக்கலாம், டிவியேட் வந்து ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இது இன்சிடென்ட் ரே, இது ரீஃப்ராக்டட் ரே, சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ், இது வந்து என்ன அப்படின்னா டிவியேட்டட் ரே, சரியா? ஸோ டிவியேட்டட் ரே. ஸோ அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரே வந்து என்ன இருக்கலாம், இப்படி வந்து டிவியேட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த டிவியேட் ஆகிற ரெண்டு ரேவும், ஓகேவா? ஸோ டிவியேட் ஆகிற ரெண்டு ரேவும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். ஸோ அது வந்து என்னது எம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து என்னது ரீஃப்ராக்டட் ரே, சரியா? ஸோ இது வந்து ரீஃப்ராக்டட் ரே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து எமர்ஜென்ட் ரே. ஸோ இது வந்து என்னது டிவியேட்டட் ரே. ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். ஸோ இது வந்து ஆங்கிள் ஆஃப் த ப்ரிசம். ஸோ இந்த கேஸில் ஒரு ப்ரிசம், அது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், இன்சிடென்ட் ஆகிறதே எமர்ஜென்ட் ஆகிறாரே. ஸோ பிக்யூங்கிறது இன்சிடென்ட், இது வந்து எமர்ஜென்ட், சரியா? இது ரெண்டுலேயும் பாஸ் ஆகக்கூடிய நார்மல் ஒரு பாயிண்ட்டில் வந்து மீட் பண்ணும். ஸோ அது என்கிற பாயிண்ட். அதே மாதிரி இது ரெண்டுலேயும் ப்ரொடியூஸ் ஆகிற டிவியேட்டட் ரே வந்து ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகும், அது வந்து என்னது எம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன மெயினாக ப்ரொடியூஸ் பண்ணோம், ஃபைன் பண்ணோம் angle of deviation. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ ரீஃப்ராக்ஷன்ல தான் வந்து என்ன நடக்குது, ரீஃப்ராக்ஷன் நடக்கும்போது தான் இந்த டிவியேட்டட் ரே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதனுடைய ஆங்கிள் தான் வந்து எவ்வளோ ப்ரிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத ஃபைன் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஏபிங்கிற சர்ஃபேஸில் வந்து, சரியா, ஏபிங்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ டிவியேஷன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கு, இப்படி வந்து இருக்கு. ஸோ இது ஐ ஒன், இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இது டி டூ, டி ஒன், இது வந்து ஆர் ஒன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இப்போ இங்கே ஐ ஒன் அப்படின்னா இங்கே வந்து என்னது ஐ ஒன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன வேல்யூ வேணும், டிவியேட்டட் ரே வேல்யூ வந்து வேணும். ஸோ டி ஒன் வந்து வேணும். ஸோ டி ஒன் வேணும்னா இந்த ஐ ஒன் ஆர் ஒன் மைனஸ் பண்ணோம்னா இங்கே என்ன கிடைக்கும், டி ஒன் வந்து கிடைக்கும். So D1 is equal to I1 minus R1. So இது first equation. இது வந்து A being்கிற surface. Next வந்து ACங்கிற surface வந்து பார்க்கலாம். So இந்த இடத்துலையும் வந்து same, அதே மாதிரி தான். So D2 அப்படிங்கிறது deviated ray. So இந்த இடத்துல இது மட்டும் வேணும்னா ரெண்டுமே vertically opposite angles. So அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, So I2 minus R2. சரியா, I2 minus R2. So இது equation number 2. ஸோ டோட்டல் டிவியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும்னா இது ரெண்டையே ஆட் பண்ணணும். ஸோ ஆடிங் ஒன் அண்ட் டூ. ஓகேவா? ஸோ டி ஒன் பிளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், டி ஒன் வேல்யூ வந்து
I1 minus R1 plus I2 minus R2. So, the two plus R. So, I1 plus I2 minus a common aduthona R1. Inge minus other. Appa enna varinga plus R2. Okay, va? So, idha vandu deviator. So, in the edathila vandu nam enna pannom appadina evlo refract aayirukkun therinjadha evlo angle vandu deviate aayirukkungaradha nam vandu find panna mudiyum. Okay, va? So, now we have to say this is equilateral triangle. So, now we have to say quadrilateral triangle. So, quadrilateral triangle is A, Q, N and R. Sorry, so, in the A, Q, N and R. Okay, wow. So, in the area, in the rendume, in the 90 degrees. Sorry, so, quadrilateral is opposite sides are equal. So, this is the same thing 180 abdina. So, this is 90 degree, this is 90 degree. So, yeah? So, Q is 90 degree. So, this is 90 degree. This angle R is 90 degree abdina. In the opposite the angle is the same. So, this is the same 90 degree abdina. Total is 180. So, upper remaining the angle is 180 equal. So, this is the same in the quadrilateral triangle. A, Q, N, R. Eppadi ezhudalam? So, the angle A plus the angle Q, N, R. Sariya? So, Q, N, R is equal to 180 degree. So, idu rendu 180 aayiruchu. Appo idu rendu sendradhu 180 a vandu irukum. Okay, va? So, the equation number 3. So, idu vandu 3 nu eduthukalam. Idu vandu 4. Next vandu endha angle edukrom appadina indha Q, N, R abdingaradhu edukrom. So, this is the two values compare. Okay, va? So, in the first triangle value is 180 degrees. So, this is the same as 180 R1 plus R2 in the N. Okay, va? So, R1 plus R2 plus angle of QNR. So, this is 180 abdi. So, QNR is the compare. Okay, va? So, this is 5. So, 4 and 5 we compare this is the same. Arukun. So, A value is A is equal to R1 plus R2. So, A is equal to R1 plus R2. Okay, va? So, this is the equation number 6. Na, in the 6, we substitute pannula, 3 substitute. Pannula. So, D is equal to I1 plus I2 minus A. Okay, va? Purunjitha? So, in the angle of deviation, this depends on the incident ray, in the emergent ray, next in the angle of the material of prism. Sorry, so, the angle of the prism depends on the okay, va? So, that is not the in the refractive index, the deviated ray. Okay, va? So, in the emergent ray, in the refractive index of the material. So, that is the monochromatic light. So, monochromatic light is single light, that is white light. So, that is depends on the angle of incidence, angle of the prism and angle of the M. Sorry, so, angle of prism and angle of incidence. That is the refractive index of the material. So, this is the general monochromatic light depends on. So, generally, angle of deviation is dependent on angle of incidence, emergence, next angle of prism, next refractive index of material of the prism. Sorry, yeah? So, easier on the deviated ray on the find through prism. Okay, wow. So, if you have doubts, comment section. Okay, wow. Thank you.